ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்னைக்கு கங்கை ஹெர்பல் கிச்சன்ல ஜீரண பொடி செய்ய போறோம். அந்த ஜீரண பொடிக்கு என்னென்ன தேவை, என்னென்ன அளவுன்றத பாத்துடலாம். கருப்பு உளுந்து எடுத்து வச்சிருக்கேன், தனியா இல்ல கொத்தமல்லி அதை எடுத்து வச்சிருக்கேன், ஜீரகம், மிளகு, புளி கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன், இது கூட உப்பு, இதை சேர்த்து வறுத்து எடுத்துக்க போறோம். இந்த பொடிக்கு இதான் இதுதான் தேவையான பொருள். இப்ப இதுக்கு அளவு கேப்பீங்க, அது அளவு வந்து சொல்லிடுறேன். எந்த கப்பு எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதால அரைக்கப்பு உளுந்து, அரைக்கப்பு சீரகம், அரைக்கப்பு கொத்தமல்லி. மிளகு வந்து அந்த காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. புளி வந்து 1 கோலி குண்டு அளவு எடுத்துக்கோங்க. இது கூட உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இது கூட காரத்துக்கு வந்து மிளகுதான் நான் எடுத்துக்கணும்னு சொல்றேன். உங்களுக்கு மிளகு தேவையில்லை அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் மிளகு கரைச்சிட்டு 2 மிளகாய் வேணாலும் போட்டுக்கோங்க. இது வந்து சுட சுட சாதத்துல இந்த பொடியை போட்டுட்டு நல்லெண்ணெய் ஊத்தி சாப்பிடலாம். இந்த பொடியை இப்படிதான் சாப்பிடணும். இப்ப இந்த புளி இல்ல, இந்த உளுத்தம்பருப்பு இல்லன்னு வச்சுக்கோங்க. இது மூணுமே வெறும் கடாயில வறுத்துட்டு தட்டி போட்டு கஷாயமா வச்சு குடிக்கலாம். அது நான் இன்னொரு வீடியோல சொல்றேன். நம்ம கங்கை ஹெர்பல் கிச்சன்ல நிறைய வீடியோக்கள், கஷாய வீடியோக்கள் போட்டிருக்கேன், அதை பாருங்க. பார்த்துட்டு செஞ்சு சாப்பிட்டு பயன்பெறுங்க. இப்ப நம்ம மிளகு எடுத்திருக்கோம், அது வந்து கபத்தை வந்து சரி பண்ணும். சீரகம் எடுத்திருக்கோம், அது வாதத்தை சரி பண்ணும். பித்தம் வந்து தனியா இல்லன்னா கொத்தமல்லின்னு சொல்லுவாங்க, அது வந்து உடல் சூட்டையும் தணிக்கும், அதுக்காக அதை எடுத்திருக்கோம். உளுத்தம்பருப்பு எதுக்கு எடுத்திருக்கோம்னா, நரம்பு சம்பந்தமான பட்டது, முதுகு வலிக்குது, அந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்காக நம்ம இது வந்து உளுந்து எடுத்திருக்கோம். இது எல்லாருக்குமே தெரியும், அதான் இதுக்கு தேவையானது. இப்போ கடாய் வச்சாச்சு, கடாய் சூடாயிடுச்சு. கொத்தமல்லியை சேர்த்து வறுத்துக்கோங்க. அடுப்பை மட்டும் கடாய் சூடான உடனே சிம்ல வச்சுக்கோங்க. இது நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கொத்தமல்லி வறுக்கிற வாசனை நல்லா வருது, இப்ப எடுத்துடலாம். இப்ப உளுந்து சேர்த்துக்கலாம், அதையும் பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப இந்த அளவுக்கு உளுத்தம்பருப்பு வந்து செவந்து வரணும், இப்ப எடுத்துக்கலாம். இப்போ ஜீரகத்தை சேர்த்து வறுத்துக்கலாம். வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஜீரகம் நல்லா வெடிக்குது பாருங்க, வாசனையும் வரும். இந்த ஸ்டேஜ்ல எடுத்துருங்க. இப்போ மிளக சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. அதுவும் மிளகும் அந்த வாசனை வரும். மிளகு வெடிக்குது பாருங்க. இதான் பழம், இந்த மாதிரி பொரியணும். பொரிஞ்சுக்கிறத எடுத்துருங்க. கொஞ்சமா ஒரே ஒரு டிராப் அப்படி எண்ணெய் விட்டுட்டு இந்த புளிய வந்து தனித்தனியா பிரிச்சு போட்டுக்கோங்க. பிரிச்சு போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சூட்லயே இது வந்து அரைக்கிற, நம்ம அரைக்கிறதுக்கு இது மையாது, அதனால இப்படி இருந்ததுன்னா நல்லா மஞ்சிடும். இது எல்லாத்தையுமே ஆற வச்சு அரைச்சுக்கலாம். இப்ப நல்லா ஆறிடுச்சு, இந்த புளியை சேர்த்துக்கோங்க. பொடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கம்மியா போட்டாலும் அப்புறம் சேர்த்துக்கலாம், அதிகமா போட்டீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. நான் எந்த உப்பு சேர்த்திருக்கேன், நீங்க எந்த உப்பு வேணாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சத சேர்த்துக்கலாம். இப்ப அரைச்சிடலாம் சேர்த்துட்டு. இப்போ அரைச்சாச்சு, தொட்டு பாத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மழை மழை அரைச்சிட்டீங்கன்னா சுட சுட சாதத்தோட நல்லெண்ணெய் ஊத்தி இத பொடியை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது வந்து எப்படி இருக்கும்னா, இந்த மருந்து குழம்பு இருக்கும் பாருங்க, அந்த டேஸ்ட்ல இருக்கும், சூப்பரா இருக்கும். இது சாப்பிட்ட ஒரு நீங்க ஒரு 1 hour 2 hours ஃபீல் பண்ணுவீங்க. வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், வாய்வு எல்லாமே உங்களுக்கே உணர்வீங்க நீங்களே. அப்பதான் நீங்க வந்து பதில் போடுறதுக்கு உங்களுக்கு சௌகரியமா இருக்கும். அதனால நீங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட பதிவை என்னோட சேனல்ல பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.